பூமியோட மையத்தை ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் இப்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பை அவங்க நிகழ்த்தி உள்ளனர். நம்முடைய பூமியின் மையத்துல மாபெரும் நெருப்பு குளம் இருக்கு. பூமியின் சூட்டை பாதுகாப்பதும் அதுதான். நம்முடைய தரையில ஓட்ட போட்டு அந்த துளைக்குள்ள 5000 கிலோமீட்டர் ஆழத்துக்குள்ள தோண்டினால் நம்முடைய பூமியின் மையத்தை அடைய முடியும். அந்த பகுதிக்குள்ள வெறும் நெருப்பு குளம் தான் இருக்கு. சமீபத்துல இந்த நெருப்பு குளம் குறித்த அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தி ஒண்ணு வெளியாச்சு. இந்த நெருப்பு குளம் தனியா உட்பகுதியில சுத்திட்டே இருக்கும். ஆனா இந்த பூமியின் மைய குளம் எப்படி சுத்துது, எதனால சுத்துது, இதனுடைய சுற்று வேகம் எவ்வளவு இருக்கும் என்கிற நிறைய குழப்பங்களும் உள்ளன. இதுல ஆராய்ச்சியாளர்கள் பல மாறுபட்ட கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. சமீபத்துல கூட இந்த பூமியின் மையம் எதிர் திசையில சுத்த தொடங்கிட்டதா விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இந்த நிலையில தான் பூமியின் மையத்தை ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியில உறைந்து போய் உள்ளனர். இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத புதிய கண்டுபிடிப்பு ஒன்றையும் அவங்க நிகழ்த்தி இருக்காங்க. அதன்படி பூமியின் மையத்தில் இருக்கக்கூடிய கோளத்துக்கு உள்ளே இன்னொரு கோளம் இருப்பதாகவும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் என்கிற ஆய்வு பத்திரிகையில வெளியாகி இருக்கும் கட்டுரையில இந்த தகவல் இடம்பெற்று இருக்கு. இதுவரைக்கும் பூமியில கிரஸ்ட், அதாவது வெளிப்பகுதி, மேண்டில் என்கிற உட்பகுதி, அவுட்டர் கோர் என்கிற உட்கோளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி, கடைசியா இன்னர் கோர் என அழைக்கப்படக்கூடிய மைய உட்கோளம், இந்த 4 லேயர்கள் தான் இதுவரைக்கும் பூமியில இருப்பதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப 5வது ஒரு லேயர் இருப்பதாகவும் அந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. அதாவது உட்கோளத்தின் மையத்தில இருந்து இன்னொரு கோளம் இருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோளம் மர்ம உலோகம் ஒன்றின் மூலமா உருவாக்கப்பட்டு இருப்பதையும் கண்டுபிடித்து உள்ளனர். ரொம்ப தெளிவாய் இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தை இவங்க கண்டுபிடிச்சு இருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கையில சொல்லப்பட்டு இருக்கு. பூமியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், நிலநடுக்க அலைகள் போன்றவற்றை வச்சுதான் இந்த பூமியின் மையப்பகுதியின் பண்புகள் பத்தியும் கணிக்கப்பட்டு வருது. ஆனா இவை எல்லாமே வெறும் கணிப்பு மட்டும்தான். இப்ப வரைக்கும் முழுமையா பூமியின் மையப்பகுதியில கொள்கைகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பூமியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் மூலமா உருவாகக்கூடிய அலைகளை வச்சு, அந்த அலைகள் பூமிக்கு அடியில எதிரொலிக்கும் விதங்களையும் வச்சு இந்த ஆய்வை செஞ்சு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இது இரும்பு மற்றும் நிக்கல் கலந்து உருவாக்கப்பட்டு இருக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பால் மட்டும் கிட்டத்தட்ட 1150 கிலோமீட்டர் அகலம் கொண்டதனும் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில சொல்லப்பட்டு இருக்கு. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த விட்டம் 12750 கிலோமீட்டர் ஆகும். இதுல மையம் மட்டுமே 350 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. அதாவது நாம நெருப்பு பந்துன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பாலுக்கு மேல இன்னொரு பால் இருக்கு. இந்த உலோகத்தின் பண்புகள் என்னன்னு தெரியல. அந்த மைய உலோகம் சுத்துதானும் இப்ப வரைக்கும் தெரியல. அதை பற்றி இப்பதான் ஆய்வு பண்ணிட்டு வரும். வரும் ஆண்டுகள்ல அதனுடைய பண்புகளும் தெரிய வரணும் இந்த ஆய்வை நடத்திய விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காங்க.